வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பகுதிகளில் நிறைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் குறிப்பாக திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, திருநெல்வேலியிலிருந்து எல்லா பகுதிகளுக்குமே ரயில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் மைசூருக்கு இதுவரைக்கும் ரயில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கிடையாது. மைசூருக்கு நம்ம போகணும் அப்படின்னா திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடியிலிருந்து கிளம்பக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸை தான் நம்ம பிடிச்சாகணும், வாஞ்சி மணியாச்சியில் அல்லது மதுரையில் அந்த ட்ரெயினை பிடிச்சாகணும். ஆனால் திருநெல்வேலியிலிருந்து டைரெக்டாகவே மைசூருக்கு ஒரு ரயிலானது வேண்டும் அப்படிங்கிறது தான் நீண்ட நாட்களாக அவர்களுடைய கோரிக்கை. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இங்கிருந்து பெங்களூருக்கு கூட ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் மைசூருக்கு இதுவரைக்கும் ரயில்கள் இயக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் திருநெல்வேலி பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் ஏக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏக்கம் எப்போது நிறைவேறும் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ரயில்வே நிர்வாகமானது பரிசீலனை செய்து இங்கிருந்து மைசூருக்கு ஒரு ரயிலை தினசரி இயக்கினால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இங்கிருந்து பெங்களூர் போய் அங்கிருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி தான் மைசூர் போகிற மாதிரி இருக்குது, இல்லை பேருந்துகள் மூலமாக மைசூருக்கு போகிற மாதிரி இருக்குது. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம பகுதியிலிருந்து மைசூர் போகணும் அப்படின்னா இந்த திம்பம் மலைப்பாதை வழியாக பேருந்துகளை நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது, ஏன்னா ட்ரெயின் சுற்றி போகிறது அப்படிங்கிறதுனால. ஆனால் ட்ரெயினில் கட்டணம் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாக இருக்கிறதுனால மைசூருக்கு ட்ரெயின் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் எல்லாம் மாறிவிட்ட சூழ்நிலையில் எல்லா பகுதிகளிலிருந்தும் மைசூருக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் திருநெல்வேலியிலிருந்து இதுவரைக்கும் மைசூருக்கு ரயில்கள் இயக்கப்படவில்லையே அப்படிங்கிற ஏக்கம் நீண்ட நாட்களாக திருநெல்வேலி பகுதி மக்களினிடையே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏக்கம் என்று நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. நாமும் அவர்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, மைசூரை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா மதுரையிலிருந்து ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கூட தூத்துக்குடியிலேருந்து வருது அப்படிங்கிறதுனால டிக்கெட் கிடைக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அதையும் விட்டால் நம்ம கோயம்புத்தூர் வழியாக ஒரே ஒரு ட்ரெயின், அதுவும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது. ஸோ இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக திருநெல்வேலியிலிருந்து கூடிய விரைவில் மைசூருக்கு ஒரு ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது. தமிழகத்தின் முக்கியமான நகரமான தென் மாவட்டங்களில் முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருந்து விரைவில் மைசூருக்கு ரயில் இயக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாமும் காத்திருப்போம். அடுத்த வீடியோ வரைக்கும் நன்றி, வணக்கம்.